ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, வசியத்தால் பாதிக்கப்பட்ட நபரை மீண்டும் அவர்களுக்கே தெரியாமல் மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எண்ணெய் பிரயோகம். இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவர் வந்து வேறொரு வசியத்தில் மாட்டிக்கிட்டு வேறொரு பெண்ணோடு இருக்கார். அதேமாதிரி ஒரு சில கணவன்மார்களும் கேட்குறீங்க, அதேமாதிரி ஒரு சில பெற்றோர்களும் கேட்குறீங்க. அதுக்காகத்தான் உங்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவை முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். ஏன்னா இந்த வசியக்கட்டு போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஞாபகத்திலேயே இருப்பாங்க எந்த நேரமே, அவங்கள விட்டு எந்த நேரம் பிரியும் கூட மாட்டாங்க. இதனால் வந்து குடும்பத்தை இழந்து, பணத்தை இழந்து, வாழ்க்கை இழந்து போகிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ அதிலிருந்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் மீட்டு கொண்டு வரக்கூடிய முறை தான் இது. சரி, இது எப்படி பண்ணணும், என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது செய்கிறதுக்கு எட்டு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள் அன்றைக்கி தான் நீங்கள் இந்த எண்ணெய் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அந்த அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே கற்பூர எண்ணெய், சரிங்களா, அந்த கற்பூர எண்ணெயை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன், சரிங்களா. ஒரு மண் சட்டியில் வந்து இந்த இது வந்து எண்ணெய் வந்து வீட்டுக்குள்ளே செஞ்சிட வேணாம், வீட்டுக்கு வெளியே செஞ்சுக்கோங்க, சரிங்களா. அப்போ வீட்டுக்கு வெளியே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மண் சட்டியில் வந்து இந்த கற்பூர எண்ணெயை வந்து நல்லா உள்ளுக்குள்ளே ஊற்றிக்கிட்டு அரச மர விறகு, சரிங்களா, அரச மர விறகால் அடுப்பு கூட்டணும். அடுப்பு கூட்டி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, அதற்குள்ளே வந்து குண்டு மஞ்சள், சரிங்களா, குண்டு மஞ்சளை வந்து நல்லா முறையாக இடித்து குண்டு மஞ்சள் அதுக்குள்ளே போட்டுக்கணும். அதற்குள்ளே போட்டுட்டு அது கூடையே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வசம்பு, அதையும் வந்து அது கூட வந்து நல்லா இடித்து பொடியாக்கி போட்டுடணும். அது கூட பச்சை கற்பூரம், அதேமாதிரி மருதாணியினுடைய இலை, மருதாணியினுடைய இலையை வந்து நல்லா வந்து கொழுந்தாக இருக்கிற மாதிரி பார்த்து பறித்து அதையும் வந்து முறையாக சுத்தி பண்ணி அதையும் வந்து நிழலில் உலர்த்தி நல்லா அரைச்சி பவுடர் மாதிரி செஞ்சு அதையும் அதற்குள்ளே போட்டுக்கிட்டு அது கூட வந்து பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டுடணும், சரிங்களா. அதேமாதிரி படிகாரத்தூள், சரிங்களா, படிகாரம் இருக்கு இல்லைங்களா, படிகாரக்கல், அதையும் வந்து நல்லா இடித்து பவுடர் மாதிரி பண்ணி அதையும் வந்து அதற்குள்ளே போட்டுட்டு முறையாக வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இரண்டு ஜாமம் நல்லா வந்து அதை வந்து நல்லா எரிய விடணும். எரிய விட்டிங்கன்னா என்னங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்கிக்கும். இறங்கினதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் முறையாக இறக்கி அதை வந்து நல்லா வடிகட்டி பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல தலைவாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் இந்த எண்ணெயை வந்து அதனுடைய மையத்தில் வச்சுட்டு முறையாக அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிங்க. இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக அதற்குண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1800 உச்சாடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி காலையும் மாலையும் சொல்லி இரு நேரம், எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜை செஞ்சு அந்த எண்ணெயை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது, சரிங்களா, யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய உச்சந்தலையில் அவங்க வந்து தூங்குகிற நேரத்துலையும் கூட இதை நீங்கள் செய்யலாம், சரிங்களா. தூங்குகிற நேரத்துலையும் கூட அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட உச்சந்தலையில் வந்து கொஞ்சமாக தடவி விட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வசிய கட்டிலிருந்து மீண்டு வர்றதை நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக அபரிவிதமாக கை மேலே பலன் தரக்கூடிய அளவுக்கு வேறு இது வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பலன் அடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.